Very good morning, student. Now I am going to take about the subject mobile application development. Introduction of mobile application development. The first topic pathinga appadina history of Android. Okay, what is Android? Nama daily life la pathina ellarume vandu mostly vandu smartphone da use pandrom illaya adhu particular ah vandu Android smartphone da use pandrom ellaroda handling pathina vandu Android smartphone illada ஒரு ஹேண்டே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதில் எத்தனை பீப்புள்ஸ் வந்துட்டு ஆண்ட்ராய்டோட யூசேஜ் தெரிஞ்சு யூஸ் பண்ணுறீங்க? ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட்னா என்னன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆண்ட்ராய்டோட யூசேஜ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ஆண்ட்ராய்ட்? இட் இஸ் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிம்பிளாக சொல்லணும்னா ஆண்ட்ராய்ட் இஸ் எ ஓஎஸ். இட் இஸ் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்டு பை கூகுள். இட் இஸ் open source software. It is designed for multiple touch screen mobile device such as smartphone, tab. In this Android, who is find out in first? Anti Rubin. யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஆன்டி ரூபின் என்ற பர்சன் தான் வந்துட்டு ஆண்ட்ராய்டை ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கூகுளோட டைப் கிடச்சி கூகுளும் ஆன்டி ரூபினும் ஜாயின் பண்ணி ஒரு லாஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17th August 2005. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வந்துட்டு மாடல் மொபைல் மாடல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாகவே உங்களுக்கு தெரியும். இது நல்லா நோட் பண்ணுங்கள், டூ மார்க்லேயே வந்து வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நோக்கியா. நோக்கியா வந்து சிம்பியான் ஓஎஸ் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக்பெரி ஓஎஸ் மாடல். தேர்டு வந்துட்டு சாம்சங். இது எல்லாருமே ஃபெமிலியர், உங்களுக்கே தெரியும். சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா வந்து படா ஓஎஸ் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள். இது வந்து உங்களோட ட்ரீம், ஐநோ எனக்கு தெரியும். எல்லாருமே வந்து ஆப்பிள் மொபைல் தான் வாங்கணும்னு யூஸ் பண்ணுவீங்க, ஆப்பிள் மொபைல் தான் வாங்கணும்னு நினைப்பீங்க. இந்த ஆப்பிள் மொபைல் வந்து என்ன ஓஎஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐஓஎஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்ட். அதை வந்து கூகுள் வந்து யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆண்ட்ராய்டில் ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் தான், ரொம்ப சிம்பிள் தான். சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, சி ஷார்ப், விஷுவல், சி ஷார்ப். ஓகேங்களா? இதில் நீங்கள் மெயினாக வந்து ஜாவாவும் விஷுவல் சி ஷார்ப்பும் தெரிஞ்சுருக்கணும். அது ரெண்டுத்தில் ஜாவா மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட இந்த ஆண்ட்ராய்டில் ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் வந்து வெர்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 1.0, பீட்டா 1.x, டோனெட், தென் கப் கேக். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷனில் எல்லாமே வந்துட்டு அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும். ஏபிசி அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஈஸியாக வந்துட்டு டூ மார்க்கில் வந்தாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதலாம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லாமே ஸ்வீட்டோட நேமில் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்லலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் அது குட் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு ஹேபிட். ஓகேங்களா? அதனால் ஸ்வீட்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் வந்து அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா 1.0, பீட்டா 1.x, பார்த்தீங்களா கப் கேக். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஸ்வீட்டு, கப் கேக், டோனட், இந்த நட்ஸோட நேமு 1.6, லாஸ்ட் வந்து பை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃப்யூச்சர் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் கஸ்டமைஸ் பிளாட்ஃபார்ம். இதில் இன்கேஸ் வந்து டூ மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு இஸ் ஏ ஓஎஸ் டெவலப்டு பை கூகுள் அண்ட் அனதர் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஓஹெச்ஏ, ஓப்பன் ஹேண்ட்செட் அலையன்ஸ். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். என்ன ஓஎஸ்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா லினக்ஸு அண்ட் யூனெக்ஸு. நெக்ஸ்ட்டு இது என்ன சோர்ஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் மாடல். இது வந்து இனிஷியலாக எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா September 23, 2008. லேட்டஸ்ட்டாக எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா September 3, 2019. இந்த டேட்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் டேட்டோடு எழுதினா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா? இதோட ஃப்யூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான், மெசேஜிங். மெசேஜிங்னா எஸ்எம்எஸ், எம்எம்எஸ். ரெண்டாவது ஆட்டோ கரெக்ஷன் டிக்ஷனரி. உங்களுக்கே தெரியும், நீங்களே வந்து எதாவது ஸ்பெல்லிங் தப்பாக எழுதினாலும் அதுவே வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுக்கும் இல்லையா, அதை வந்து ஆட்டோ கரெக்ஷன் டிக்ஷனரி. நெக்ஸ்ட் வந்து வெப் ப்ரௌசர். உங்கள் எல்லாருடைய ஆண்ட்ராய்ட் மொபைலுமே வந்துட்டு வெப் ப்ரௌசர் ஷோராக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் பேஸ்டு ஃபியூச்சர்ஸு. லாஸ்ட்டு மல்டிபிள் டச் ஸ்க்ரீன், ஸ்க்ரீன் கேப்சர், டிவி ரெக்கார்டிங், வீடியோ கேப்சர் அண்ட் மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட். ஓகே ஸ்டூடெண்ட், ஆண்ட்ராய்டோட டெவலப்மெண்ட், அதாவது ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.